விலங்குகளுக்குனே அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களோட முதல் பகுதியை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் அதோட இரண்டாம் பகுதியை பார்க்கலாம் வாங்க. முதலைகள் சுமார் 30 வருஷங்கள்ல இருந்து 40 வருஷம் வரைக்கும் சராசரியா வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அனந்தபுரத்துல இருக்கிற கோவில்ல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துல ஒரே ஒரு முதலை பல வருடங்களா அந்த கோயிலை காத்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முதலை அசைவ உணவுகள் எதையுமே சாப்பிடாது. இதை சாப்பிட மறுத்ததோட அந்த கோவிலில் உள்ள பூசாரிகள் கொடுக்குற பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ருங்கேரிக்கு கோவில்களுக்கு போகிறதுக்கு பலர் இருக்காங்க. அப்படி கோவில்களுக்கு போகிறவங்க மிஸ் பண்ணாமல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துங்கபத்ரா நதிக்கரைக்கு போய் அங்கே இருக்க மீன்களை பார்க்குறது. போய் மீன்களை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நதிக்கரையில் இருக்கிற மீன்களை புனித மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு தடை உத்தரவு விதிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு வினோத வழிபாடும் இருந்துகிட்டே வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன்களுக்கு மூக்குத்தி போட்டு விட்டு வழிபாடு செய்கிறது. இந்த கோயில் எந்த அளவுக்கு புராணம் மிக்கதுன்னு சொல்கிறாங்களோ அதே அளவு இந்த மூக்குத்தி போட்டு வழிபாடு செய்கிறதும் ஒரு புராணம் மிக்க நிகழ்வு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வராங்க. உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் காளிசிங் கோவிலுக்கு போகிறது ஒரு வழக்கம். இந்த கோயிலோட கதையை கேட்டோன்னா, இங்கே இருந்து தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் ஏழாம் அறிவோட கதையே எடுத்தாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? இது கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் இல்லைங்க. அந்த ஊரோட கால்நடை மருத்துவராக இருந்த காளிசிங் அப்படிங்கிறவருக்கு கட்டப்பட்ட ஒரு கோயில். இவர் பல விலங்குகளுக்கு மருத்துவம் பார்த்து வந்திருக்கார். இந்த கோயிலோட சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இவரை வழிபட்டோம் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா விலங்குகளையும் இவர் ஆசிர்வதிப்பார், இவங்களை காப்பாத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கட்டப்பட்ட ஒரு கோயில். கடைசியா நம்ம பார்க்க போறது நம்ம கபாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலோட புராண கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பார்வதி தேவி சிவனை மயில் வடிவத்துல வழிபாடு செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. அதனால கோயிலுக்கு சுற்றியுள்ள பகுதிக்கு மயிலாப்பூர்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சிவன் ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. நம்ம இந்திய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எந்த அளவுக்கு விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போன இரண்டு காணொலிகளில் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம மனிதர்களோ இந்த உலகமே எனக்கு தான்ப்பா சொந்தம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை எப்போவுமே வச்சுருக்காங்க. அதனால பல விலங்குகள் பல மனிதர்களை கொண்டு போய் அபாய நிலையிலையும் விட்டுருக்காங்க. இந்த செயல்கள்லாம் நம்ம தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் விலங்குகள் அப்படிங்கிறவங்க நம்மளை மாதிரியே ஒரு உயிரினம் தான். அவங்கள காத்து வர வேண்டிய கடமை நமக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த காணொலி மூலமாக நாங்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி விலங்குகளையும் பார்த்துக்கிட்டோன்னா இந்த உலகம் ஒரு அமைதியான இடமா கண்டிப்பாக இருக்கும்.